Man kann das die Freude nicht ausdrücken. Das geht nicht. Can you speak Korean? No, nothing. Sorry. So. Aber wir können auch auf Indisch nehmen. Ja? Wir können auch eine indische Sprache nehmen. Englisch Sprache? Ja, nee, Indisch. Indisch. Indische? Ja, können wir auch nehmen. Ja, Indische spricht man. Ich übersetze Koreanisch. Ja. So. Die, wie lange hat sie lange Schmerzen? Sie ist selber Arzt in England. Sie kommt aus England hierher, ne? Ja. நீங்கள் வந்து ஆறு வருஷமே வந்து உங்களுக்கு இந்த நோய் இருந்தது இந்த நோயை பற்றி சொல்லுங்க உங்களுக்கு தமிழில் ஓ எனக்கு வந்து ஃபெப்ரவரி 20-12 ஒரு கார் ஆக்சிடென்ட் பட்டது நான் ட்ரைவ் பண்ணாமல் ஸ்டேஷ்னரியாக தான் இருந்தேன் பின்னால் ஒரு 12-seater வேன் ஹெவி வேன் வந்து அடிச்சுது அடித்தப்போ எனக்கு விப்ளாஷ் சிவியர் விப்ளாஷ் இன்ஜுரி ஆகி அப்போருந்து எனக்கு நெக் பெயின் இந்த கீழே தாடை மட்டும் பயங்கர அந்த நர்வ் பெயின் இருந்தது 6년 가까이 3차 신경하고 귀로부터 아래토로 가는 통증 속에서 계속 살았고 머리가 어지러웠고 두통증이 있고 항상 만성 피곤증으로서 피곤하게 사는 의사인데 이 의사는 영국에서 많은 병원과 의학을 동원했지만 자기 병의 원인을 찾아내지 못하고 오래전에 목을 갖다가 다친 거 있어서 그것에서 온 영향이라고만 추측하고 있었습니다. 마이터. அதுக்கப்புறம் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்தது நிறையான ஹாஸ்பிட்டல்ஸ் போனது நியூரோசர்ஜன்ஸ் பிறகு ப்ரைவேட்டில் கவர்மெண்டில் அப்புறம் நியூரோலஜிஸ்ட் கவர்மெண்டில் பெயின் கன்சல்டன்ஸ் ப்ரைவேட்டில் கவர்மெண்டில் அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய இன்ஸ்டிடியூஷனில் போய் பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்துது கவுன்சிலிங் அனுப்பினாங்க பெயின் மேனேஜ்மெண்ட் அனுப்பினாங்க ஏகப்பட்ட மாத்திரைகள் எல்லாம் ட்ரை பண்ணினது எந்த மாத்திரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி வரல ஹாஸ்பிட்டல் மோதன் கோசல் தாதோனாகு யங்குகே கிஜொன்டென்의학계의 모든 것을 치료했지만 병의 원인을 도무지 발견하지 못하고 나중에는 정신적인 걸로 자꾸 치료하려고 방향을 바꿨습니다. 그것은 지금까지 기존되어졌던 현대의학에서 원인을 찾지 못하고 해결책도 찾지 못한 데서 이루어졌고 제 자신도 의사였기 때문에 모든 의사들도 이 병에 대해서 원인 분석을 할 수가 없었습니다. 에피에메 day night 엘라 타임은 வலி இருந்துட்டே இருக்கும். அந்த வலியை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெயின் கில்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பெயின் கில்லர்ஸ் எபிலெப்சி ட்ரீட்மெண்ட்க்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்து அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது. ஆனால் அந்த மாத்திரை வந்து ஒரு 4 hours, 6 hours தான் வேலை செய்யும். அதுக்கு பிறகு மறுபடியும் வலி வந்துடும். அப்போ தொடர்ந்து மாத்திரை எடுக்கணும். பியோன்னேஷனன் ஹோக்ஷினா எபிலெப்ஸ் கஞ்சிப்பியோங்க காட்சி சொல்ல தரோகாச்சுக்கு அது தொக்கான் எபிலெப்ஸ் யாக்கள்복용시키도록 했습니다. 그러나 그것이 자기 몸과 모든 것을 상하게 하는 것을 알고 있는 의사로서는 어쩔 수 없이 그 약을 복용해야만 했던 것입니다. 원인도 모르고 치료도 되어지지 않은 상태에서. 안에 마트라 이르다 시리안의 side effects 와름. 내라 나락금 balance 파니 나락금 무리야데. 칸 날람 칸좀 blurred 아반드름. 컴퓨터를 파악하고 라프텀 파디크르다람 시리안의 custom. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும் மாத்திரை தொடர்ந்து பெயின் கண்ட்ரோலுக்கு போட்டால் பயங்கர டயர்டு வீக்காக இருக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப வீக்காக சோர்வாக இருக்கும் அப்புறம் வீட்டு வேலை ஒன்றும் செய்ய முடியாது வேலைக்கு போயிட்டு வர்றதே சரியான கஷ்டம் அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்போ வீட்டில் ஹஸ்பண்டும் மகளும் மட்டும்தான் 6.5 வருஷம் வீட்டு வேலை எல்லாம் கடை வேலை எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சாங்க அப்புறம் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஜெர்மனியில் இருக்காங்க அவங்க மூலமாக இங்கே இந்த கிளினிக் மிஸ்டர் கிம் இந்த கிளினிக்கு வந்தது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது இரண்டு ஒரே சோகேச பாங்க ஹமியன்சோ
의사로서 할 수 있는 최대 모든 걸 다 동원했지만 결국은 이 미스터 김, 캐런에는 미스터 김 치료하는 방향으로 오게 됐습니다. 오늘 슈프레캄지만 예츠드 바스 베살 바스 이스트 빌크리 굿게 보르데요. 이번에 이 봉을 그 드라마 만들었거든. 이번에 드라마 만들는 줄로 그런데 짧게 슈퍼. 난 ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நாளே வந்து எனக்கு ஒரு 50-60% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பிறகு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். செகண்ட் டைம் வந்த பிறகு எனக்கு 90% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அப்புறம் இப்போ 1.5 months கழித்து நான் இப்போ மறுபடியும் வந்திருக்கேன், செகண்ட் டைமுக்கு வந்திருக்கிறேன், செகண்ட் செஷன்ஸ்க்கு வந்திருக்கிறேன். நான் இப்போ வந்து 100% இந்த ஜாப்பெயின் போயிடுச்சு, வலி ஒன்றும் இல்லை, மாத்திரையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன்.지금 김 미사 김을 통해서 치료를 받고 나고 그 원인이 발견되어진 것을 추적하면서 발가락에 있는 힘부터 바꿨습니다. 발가락에 힘이 하나도 없었는데 이제 발에 더 힘이 다 쓰여지고 목이 다시 강화되어지면서 두 번, 세 번째에 머리 아프던 것이 두통증이 오래된 두통증이 없어졌고 3차 신경 아래 턱으로 가던 통증도 지금은 100%가 없어졌습니다. 이제는 완전히 새로워졌고 몸도 옛날보다 더 많은 기운을 낼 수 있고 피곤한증도 사라졌습니다. 정말로 놀라운 현대의학으로서는 할 수 없는 새로운 세계입니다. முதல்ல வந்து மாத்திரை போட்டால் தான் வாய் திறக்க முடியும், ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றது, கதைக்கிறது எல்லாமே வந்து மாத்திரை போட்டால் தான் செய்ய முடியும். மூணு வேளை நாலு வேளைக்கு மாத்திரை போட்டால் தான் எதுவுமே பண்ண முடியும். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டு கதைக்கிறது, வாய் திறக்கிறது எதுவுமே முடியாது மாத்திரை இல்லாமல். இப்போ மாத்திரையே இப்போ 1.5 மாசமா மாத்திரை எடுக்கிறதே இல்லை, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ கதைக்கலாம், ப்ரஷ் பண்ணலாம், சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். நார்மலாக 100% dass sie morgens aufsteht, erst die Tablette nehmen muss und dann nach eineinhalb Stunden, da können sie auch mal Zähne putzen oder Tee trinken oder irgendwas oder Mund überhaupt aufmachen. Also davor ging das gar nicht. Also immer erst Tablette nach einer Stunde. 아침에 일어나면은 한 시간 안에 약품을 먹어야 입을 열 수 있고 이빨을 닦을 수 있고 할 수 있는데 지금은 그 모든 것이 싹 없어져 버렸습니다. Alles weg. 그런 것이 다 없어졌습니다. Yeah. 몇 년간 약을 먹어? Wie lange Jahre Medikament? 6,5 Jahre. 6년 동안 아침에서 일어나서 입을 열지 못해서 6년, yeah. 6년 반 동안 항상 약을 먹었는데 이제는 약을 안 먹어도 입을 열고 아무 통증이 없어지고 너무 좋아진 yeah. 것입니다. Ich erzähle auch noch mal auf Tamil, also warum das gekommen ist, die Ursache. Das haben wir auf dieses Spar. இதுக்கு காரணம் வந்து இந்த காலில் வந்து இந்த கால் இந்த விரலில் வந்து ஃபோர்ஸ் இல்லை, இருக்க முடியுமா கால? இந்த ஃபோர்ஸ் இல்லாதால தான், இந்த இது இல்லாதால தான் வாக்கு வந்து இந்த பிரச்சனை வந்தது. சோமயாசத்தை பால்குறாக ஹிமி ஒப்பாதிக்கு சரமே தொப்பாலும் சுல்சுக ஒப்போ அப்பல் குறாக்கி ஹிமி ஒப்புமேனு இந்நாளே சாகு நாத்தன் மொப்பியோகா தொப்பாலும் சுசி மொத்தாக அப்புறம் சுகுரோஜிப்பிதா அப்புறம் சுகுரோஜிக்க தூமேனு தி 트리기미누스 3차 신경 그리고 턱 관절을 너무 누르기 때문에 결국은 근본 원인은 발가락에서 온 것이었습니다. Ich hätte auch auf diese Sprache, dass die Schulmedizin oder die ostasiatisches oder asiatisches Medizin oder Fernostmedizin nicht kennt, dass sie das entdeckt hat. 발가락에서 오는 것이 경추에 영향을 준다는 것은 동양의학이나 서양의학이나 현대의학에서 도무지 모르는 세계이기 때문에 이 의사인 부인의 병을 아무도 발견하고 치료할 수가 없었습니다. 이들 반대 English medicine고 이들 반대 인데 이들 반대 English medicine고 matter 반대 Asian Indian medicine고 어느 medicine고 이들 반대 தெரியாது. 이제 கண்டுபிடிப்பு வந்து கூடுதலாக வந்து இந்த sensors 반대 கால்ல உள்ள sensors 반대 புளியாலதான் இது கண்டுபிடிச்ச வேண்டும். மற்ற இதுக்கும் brainக்கும் வந்து ஒரு அனிவரன் இல்லை என்றும் எல்லாம் வந்து spinal cordல தான் வந்து இந்த muscles வந்து coordination இன்டெலிஜென்ட் இருக்குன்னு சொல்லி இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த மிஸ்டர் கிம் தான் இதை கண்டுபிடிச்சவர். அது வந்து
இதை கண்டுபிடிச்சது மூலமாக வந்து 30 வருஷம் 35 வருஷமே இந்த ஜெர்மனியில இருந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்து எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வந்து பர்தங்களை மாத்தி இருக்கிறார். ஓகே, ஜிகம் இவனும் ஜிகம்독일어, 영어, 인디시에서 온 의사, 인도 사람인데 공부는 영국에 와서 공부를 해서 의사가 됐습니다. 이 발골학에서 경추까지 가는 이 신경, KSN의 신경의 비밀은 인디시 고전 의학에도 없습니다. 그래서 어떻게 해요? 땡큐. 땡큐.